Students, welcome back to my channel Learning Confidently. இன்னைக்கு நாம பார்க்க போறது 9th standard maxல set language exercise 1.3ல third sum பார்க்க போறோம். வீடியோவை skip பண்ணாம பாருங்க. இதுக்கு முன்னாடி பார்க்காத exercises எல்லாமே வந்து playlistல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. ஓகே. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ third sum என்ன கொடுத்திருக்கோம் அப்படிን பாத்தீங்கன்னா if universal set கொடுத்திருக்கோம். If universal set a b c d E, F, G, H, அப்புறம் ஏவோட செட் கொடுத்துருக்கான் பி டி எஃப் ஹெச் அண்ட் பியோட செட் கொடுத்துருக்கான் ஏடி இஹெச்னு கொடுத்துருக்கான். ஃபைண்ட் தி ஃபாலோயிங் செட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இதுக்கான ஃபாலோயிங் செட்ஸ் ஒவ்வொன்றா கொடுத்துருக்கா, நம்ம எப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இது வந்து ஏ டேஷ், இதை ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ஏ டேஷ்னாலே யூனிவர்சல் செட் மைனஸ் இங்கே என்ன கொடுத்துருக்கானோ அது ஏ. ஸோ யூனிவர்சல் செட்டுங்கும் போது யூனிவர்சல் செட்டில் இருக்கிறதெல்லாம் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு யூவில் இருக்கிறது எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. ஏ பி C, D, E, F, G, H எழுதிட்டு மைனஸ் ஓகேவா ஏல இருக்கிறது எழுதுங்க. B, D, F, H எழுதிட்டு இப்போ இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறத கேன்சல் பண்ணிடுங்க. B, B, அடுத்து D, D, F, F, ஹெச்சும் ஹெச்சும் காமனாக இருக்குது. ஸோ பேலன்ஸ் இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதணும். யூனிவர்சல் செட்டுக்குள்ளே இருக்கிறத மட்டும் தான் எழுதணும். இது எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு இல்லையா. பேலன்ஸ் என்னென்ன இருக்குது? ஏ இருக்குது, சி இருக்குது, இ இருக்குது, ஜி இருக்குது. ஓகேவா, இதுதான் வந்து ஏ டேஷ். ஏ டேஷ்னால் என்ன சொன்னேன், யூனிவர்சல் செட் மைனஸ் ஏ. பி டேஷாக இருந்ததுன்னா யூனிவர்சல் செட் மைனஸ் பி. அதே தான் இப்போ பி டேஷ்னால் என்ன சொல்லணும், யூனிவர்சல் செட்டிலிருந்து இங்கே இருக்கிற நான் இதை பியை வந்து மைனஸ் பண்ணணும். ஸோ எழுதிக்கோங்க, ஏபிசிடிஇஎஃப்ஜிஹெச் யூனிவர்சல் செட் எழுதியாச்சு, மைனஸ் பியோட செட்டு ஏடிஇஹெச் எழுதியாச்சு. இப்போது ரெண்டு காமனாக இருக்கிறத கேன்சல் பண்ணிடலாம். ஏஏ கேன்சல் பண்ணிடலாம், டிடி கேன்சல் பண்ணிடலாம், இஇ கேன்சல் பண்ணிடலாம், ஹெச் கேன்சல் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற பேலன்ஸை மட்டும் எடுத்து எழுதுகிறோம். அதுதான் வந்து பி டேஷ். பி சி எஃப் ஜி ஓகேவா, இதுதான் வந்து பி டேஷ் நமக்கு. அண்ட் தென் ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். இது என்னென்னா யூனியன்னா சொல்லியாச்சு, எல்லாமே வரணும், சேர்த்து வரணும். ஏ டேஷும் வரணும், பி டேஷில் இருக்கிற எல்லாத்தையும் எழுதணும். பட் ரிப்பீட்டடாக வரக்கூடாது. அதாவது ஏ இருக்குன்னா இங்கேயும் ஏ இருக்குன்னா ரெண்டு தடவை எழுதக்கூடாது, ஒரே தடவை தான் எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு ஏல் இருக்கிறத நம்ம எழுதிடுவோம். ஏ டேஷோடது என்னது, ஏசிஇஜியா, அதை ஃபஸ்ட்டு எழுதிட்டு யூனியன் தானே. அப்புறம் இங்கே பி டேஷில் பார்க்கலாம், பி வரல அதனால் பி. சி ஆல்ரெடி வந்துருச்சு, அது எழுத வேண்டாம். எஃப் இல்லை எழுதிக்கலாம். ஜி ஆல்ரெடி இருக்க, இப்போ எழுத வேண்டாம், ஒரு தடவை தானே வரணும். ஸோ இதோடது இதோடது யூனியன்னா ஏல இருக்கிறதும் பியில் இருக்கிறதும் சேர்த்து எழுதணும். பட் ரிப்பீட்டடாக இருக்கிற லெட்டர்ஸை நம்ம எழுத வேண்டாம், ஒரு தடவை எழுதுனா போதும். ஓகேவா, அப்போது இதோடது வந்து ஏ டேஷ் யூனியன் பி டேஷோட வேல்யூ வந்து ஏசிஇஜிபிஎஃப். ஓகே, தென் ஏ இன்டர்செக்ஷன், ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ்னாலும் அதே தான். ஏ டேஷில் என்ன இருக்கோ ஃபஸ்ட்டு அதை எழுதிக்கோங்க. ஏசிஇஜி, இது வந்து நான் ஒரு இதுக்காக சொல்கிறேன், நீங்கள் நம்ம டேரெக்டாகவே இதை பார்த்தே போட்டுடலாம். பியோடது எழுதிக்கோங்க. ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது எதுவோ அதுதான் இது, ஏ அண்ட் ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது, சி இருக்குது காமனாக. ஸோ சி, அப்புறம் ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது, ஜி தான் இருக்குது. ஸோ சி கமா ஜி தான் வந்து ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். ஓகேவா, ஈஸியாக. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சம் வந்து ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ் அப்படின்னு இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா, ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ்னா என்னது, டேஷ்னு வந்தாலே யூனிவர்சல் செட்லேருந்து மைனஸ் பண்ணணும். மைனஸ் இங்கே என்ன கொடுத்துருக்கானோ அதுன்னு சொன்னால் அப்போ ஏ யூனியன் பி. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஏ யூனியன் பி கண்டுபிடிச்சிக்கணும். யூனியன் வந்தாலே ஏல இருக்கிறதும் பியில் இருக்கிறது ரெண்டையும் சேர்த்து எழுதணுமா. ஸோ ஏல இருக்கிறது என்னென்ன இருக்குது, நமக்கு பிடிஎஃப்ஹெச் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு எழுதிடலாம். பிடிஎஃப்ஹெச், அதாவது இது வந்து ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கிறோம். எழுதியாச்சு, ஏவோடது எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு பியோடது வந்து ஏடிஇஹெச் இருக்குது. ஸோ ஏ எழுதிக்கலாம், டி ஆல்ரெடி இருக்குது, இ எழுதிக்கலாம், ஹெச் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இதுதான் ஏ யூனியன் பி. இப்போ என்ன பண்ண போகிறோம், யூனிவர்சல் செட்டில் இருக்கிறத, யூனிவர்சல் செட்டில் இருக்கிறது என்னது அது ஃபுல்லாக எழுதிடலாம். ஏலேருந்து ஹெச் வரைக்கும் இருக்குது, சிடிஇஎஃப் ஜிஹெச். நீங்கள் நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு வந்து ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் ஸ்டெப்ஸ் ஸ்டெப்பாக போட்டால் தான் வந்து ஆன்சர் தப்பு இல்லாமல் வரும். நம்ம மேலேக்கு பார்த்து பார்த்து எழுதுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணிவிடுவோம். நம்ம யூனிவர்சல் செட்டை தான் முன்னாடி வரணும், நான் உங்களுக்கு இதுக்காக இங்கே போட்டுட்டேன். ஸோ காமனாக இருக்கிறத வந்து ஃபஸ்ட்டு அடிச்சிடலாம். டி டி எஃப் எஃப் ஹெச் ஹெச்
பி பி சேமாக இருக்குது, தென் ஏவும் சேமாக இருக்குது. இ ஆக்சுவலாக யூ தான் முன்னாடி வரணும்ப்பா. நான் வந்து இப்போ இது போடுறதுக்காக நான் போட்டிருக்கேன். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது இதில் நம்ம பார்த்தோன்னா எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சா, பிஏ டிஏ எல்லாமே கேன்சல் ஆகிருக்கு. பேலன்ஸ் என்ன இருக்குது, சியும் ஜியும் தான் இருக்குது. சி கமா ஜி இது தான் வந்து ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ், புரியுதா? அதாவது ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ்னா யூனிவர்சல் செட் மைனஸ் ஏ யூனியன் பி. ஸோ ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி கண்டுபிடிச்சிக்கிறோம். ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும்னு என்னது, ஏல இருக்கிறதையும் பியில் இருக்கிறதையும் சேர்த்து எழுதுறோம், பட் ரிப்பீட்டடாக வரக்கூடாது லெட்டர்ஸை. ஸோ அது மாதிரி இங்கே எழுதி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்டெப்பில் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக எழுதிக்கோங்க. யூ யூனிவர்சல் செட்டில் இருக்கிறத எழுதிட்டு மைனஸ் நீங்கள் கண்டுபிடிச்ச வேல்யூவை வச்சுட்டு கேன்சல் பண்ணிவிட்டு யூனிவர்சல் செட்டில் இருக்கிற பேலன்ஸை மட்டும் எடுத்து எழுதணும், ஓகேவாப்பா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சம் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இது என்னது, இதுவும் அதே தான், யூனிவர்சல் செட் மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா என்னது, ஏ இன்டர்செக்ஷன் பினாலே ஏ இன்டர்செக்ஷன் பினா என்னதுப்பா, ஏலையும் பியிலையும் காமனாக இருக்கிற எலிமெண்ட்ஸு. ஸோ ஏலையும் பியிலையும் காமனாக என்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியும் ஹெச்சும் தான் வந்து நமக்கு காமனாக இருக்குது. ஸோ அதை எழுதியாச்சு. இப்போது யூனிவர்சல் செட்டு யூவோடது எழுதிக்கோங்க. யூவோடது என்னது, ஏலேருந்து ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் மைனஸ் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச டியும் ஹெச்சும். ஸோ டியும் டியும் கேன்சல், ஹெச்சும் ஹெச்சும் கேன்சல். இப்போது பேலன்ஸ் இருக்கிறது மட்டும் எழுதணும். ஏ கமா பி கமா சி கமா இ கமா எஃப் கமா ஜி இதுதான் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ். இதை வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோடு இது கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து ஏ டேஷ் த ஹோல் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது அதே தான், இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் யூ மைனஸ் இங்கே என்ன கொடுத்துருக்கானோ அதை கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ டேஷ் நம்ம ஆல்ரெடி ஏ டேஷ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஏ டேஷ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா ஃபஸ்ட்டு இதுலையே. ஸோ ஏ டேஷோடது என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஏசிஇஜி. ஸோ இப்போ யூனிவர்சல் செட்டோடதுலேருந்து மைனஸ் பண்ணணும். ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் இது வந்து யூனிவர்சல் செட் வேல்யூ மைனஸ் இங்கே கிடச்ச ஏ டேஷை போட்டுக்கிறோம் ஏசிஇஜி. இப்போ என்ன பண்ண போகிறோம், ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறத கேன்சல் பண்ணிடலாம். ஏஏ கேன்சல் பண்ணிடலாம், சியும் சியும் கேன்சல் பண்ணிடலாம், இயும் இயும் கேன்சல் பண்ணிடலாம், ஜியும் ஜியும் கேன்சல் பண்ணிவிட்டு பேலன்ஸ் என்ன இருக்குது, பேலன்ஸ் இங்கே இருக்கிற செட்டுக்குள்ள இருக்கிறத எழுதணும். பி கமா டி கமா எஃப் கமா ஹெச். ஸோ இதுதான் வந்து ஏ டேஷ் த ஹோல் டேஷோட வேல்யூ. அடுத்தது பி டேஷ். பி டேஷும் அதே தான், யூனிவர்சல் செட் மைனஸ் பி டேஷ். பி டேஷ் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் செகண்ட் சம்மில். ஸோ பி டேஷோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா பிசிஎஃப்ஜி, ஓகேவா? ஸோ அடுத்த ஸ்டெப் என்னது, யூனிவர்சல் செட்டோடது எடுத்து எழுதணும். யூனிவர்சல் செட்டில் வந்து ஏலேருந்து ஹெச் வரைக்கும் லைனாக கொடுத்துருக்காங்க, ஜி கமா ஹெச் மைனஸ் இந்த பி டேஷோட வேல்யூ, பி கமா சி கமா எஃப் கமா ஜி போட்டுட்டு இப்போ சேமாக இருக்கிற எலிமெண்ட்ஸை இங்கே இங்கேயும் கேன்சல் பண்ணுறோம். பி பி சேமாக இருக்குது, சியும் சியும் சேமாக இருக்குது, எஃப் சேமாக இருக்குது, தென் ஜி சேமாக இருக்குது. பேலன்ஸு பேலன்ஸ் என்ன எழுதுகிறோம், ஏ டிஇ ஹெச் இதுதான் என்னதுப்பா, பி டேஷ் த ஹோல் டேஷ், புரியுதா? இப்போ டேஷ்னு வந்தாலே யூனிவர்சல் செட் மைனஸ் இங்கே என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்கானோ அது, ஓகேவா? ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ சம்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய் பாய்.